மாணவிகள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களுடைய நீடில் ஒர்க் மிஸ் அமலபுஷ்பம் பேசுறேம்மா. இப்ப நம்ம அடுத்து பார்க்க போற தையலுடைய பெயர் வந்து கோதுமை மணி தையல். ஓகேவாம்மா? வீட் ஏர் ஸ்டிச். ஸ்பெல்லிங் நோட் பண்ணிக்கோங்க, WHEAT வீட். ஓகேங்களா? EAR ஏர், STITCH வீட் ஏர் ஸ்டிச். தமிழில் கோதுமை மணி தையல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது நம்ம கோதுமையோட அந்த கதிர் நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா, ஹார்லிக்ஸ் விளம்பரத்தில் உங்களுக்கு காமிப்பாங்க டிவியில், திரும்பவும் ஹார்லிக்ஸ் விளம்பரம் வந்ததுன்னா காமிங்க. அந்த கோதுமையோடைய கதிர் இருக்கு பார்த்தீங்களா, அந்த கதிர் மாதிரி இந்த தையல் இருக்கும். அதனால இதுக்கு பெயர் வந்து கோதுமை மணி தையல் அப்படின்னு சொல்லுவாங்க, வீட் ஏர் ஸ்டிச். ஓகேவாம்மா? இப்போ இது வந்து மூன்று கோட்டு தையல்களில் வரும். இந்த மூன்று கோட்டு தையல்களுக்கு நம்ம எப்படி வந்து லைன் ட்ரா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். ஏற்கனவே நம்ம மூன்று கோட்டு தையல்கள்லாம் தச்சுருக்கோம் இல்லைங்களாம்மா? அதே மாதிரி ஒரு மூணு கோடு வரைஞ்சிக்கோங்க சரிங்களாம்மா, த்ரீ லைன்ஸ் ட்ரா பண்ணிக்கோங்க. அதில் ஃபஸ்ட்டு சென்டர்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம், சென்டர் லைன்லேருந்து. அதனால் நான் எப்படி வந்து ஊசி எடுத்துகிட்டு வரேன் அப்படின்றத நீங்கள் நல்லா கவனித்து தைங்க. நான் உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக கோடு வந்து கொஞ்சம் தள்ளி தள்ளி வரைஞ்சிருப்பேன், ஆனால் நீங்கள் அப்படி வரையாதீங்க, கொஞ்சம் பக்கத்தில் பக்கத்தில் செட் ஆகிற மாதிரி வரைஞ்சிக்கோங்க. அப்போ தான் வந்து அந்த டிசைன் வந்து நல்லா அழகாக சின்னதாக உங்களுக்கு கிளியராக கிடைக்கும். ஓகேவாம்மா? ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறது வேணால் வந்து கொஞ்சம் நான் ட்ரா பண்ணியிருக்க மாதிரி ட்ரா பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. டிசைன்லலாம் வரைகிறதா இருந்தால் கண்டிப்பாக வந்து லைன்ஸ் வந்து கொஞ்சம் கிட்ட கிட்ட வர்ற மாதிரி வரைஞ்சிங்க அப்படின்னா தான் டிசைனில் வந்து அந்த ஸ்டிச் வந்து ரொம்ப அழகாக தெரியும் உங்களுக்கு. ஓகேவா? ஸ்டார்ட் பண்ணிப்போமா? கவனிங்கம்மா, இப்போ மூணு கோடு வரைஞ்சிருக்கேன், உங்களுக்கு நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன். பாருங்க, இங்கே ஒரு லைன் இருக்குது, இங்கே ஒரு லைன், இங்கே ஒரு லைன், மூணு லைன் இருப்பாங்க, பேரலலாக இருக்கா? இப்போ இதில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, பாருங்கள், நான் நடுவில் இருக்கிற லைனில் குத்துறேன் சரிங்களாம்மா, சென்டர் லைனில் ஸ்டார்டிங்கில் குத்தக்கூடாது. இங்கே பாருங்கள், இந்த இடம் ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்குது, இந்த இடத்துல குத்தாமல் கொஞ்சம் தள்ளி பின்பக்கம் இருந்து முன்பக்கம் எடுத்துக்கணும். ஓகேங்களா? பாருங்கள், இந்த இடத்துல குத்தி மேலே எடுத்தாச்சு. முதல்ல ஒரு ரன்னிங், ஆனால் திருப்பியும் அதே இடத்துக்கு தான் வரணும் சரிங்களாம்மா. நம்ம அந்த கெட்டி தையலுக்கு வருவோம் இல்லையா, அதே இடத்துல குத்தி எடுப்போம் இல்லையா, அதே மாதிரி அதே இடத்துல தான் குத்தி எடுக்கிறீங்க. ஓகேவா? எடுத்துட்டு இதுக்கு பேரலலாக இந்த சைடு கொஞ்சம் க்ராஸாக வரணும். ஓகேவா? இங்கே பாருங்கள், இங்கே க்ராஸாக வரணும் இந்த இடத்துல சரிங்களா. அந்த கோதுமையோட கதிர் வந்து உங்களுக்கு கிராஸாக தான் தெரியும், அதனால் கிராஸாக குத்தி எடுக்கிறீங்க. கவனிங்கம்மா, நான் திரும்ப குத்துறேன் பாருங்கள், கொஞ்சம் மேலே தூக்கி குத்திக்கோங்க. மேலே தூக்கி குத்துனாதான் அந்த கோதுமையோட கதிர் வந்து கொஞ்சம் உங்களுக்கு அந்த மேலே தூக்கின மாதிரி தான் தெரியும், அந்த ஷேப்பில் உங்களுக்கு வரும் சரிங்களாம்மா. பாருங்கள், கொஞ்சம் தூக்கின மாதிரி இருக்கணும். அடுத்தது வந்து மறுபடியும் அதே இடத்துலையே எடுத்துக்கோங்க ஊசியை, அதே இடத்துலையே எடுத்துட்டு மறுபடியும் இந்த சைட் சரிங்களா, உங்களுடைய இடது கை, நான் என்னோட இடது கை பக்கம் லெஃப்ட் ஹேண்ட் சைட் குத்துறேன் பாருங்கள். ஓகேவா? குத்திட்டு இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, மறுபடியும் ரன்னிங் மாதிரி கொஞ்சம் தள்ளி எடுக்கணும், இப்போ அதே இடத்துல எடுக்கக்கூடாது. ஓகேவா? இப்படி எடுத்துட்டு இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு செயின், அதாவது இந்த மூணு இது மூணு லைன் தைச்சிருக்கோம் இல்லையா, ஒரு பேக் ஸ்டிச் மாதிரி ஒன்று போட்டோம், அப்புறம் இங்கே கிராஸ் ஸ்டிச் ஒன்று மாதிரி ஒன்று போட்டோம், இங்கே ஒரு கிராஸ் ஸ்டிச் மாதிரி போட்டோம். ஸோ இந்த மூணுத்துக்குள்ளேயும் ஊசியை நுழைச்சி கொண்டு வரணும் பாருங்கள் சரிங்களா. துணியில் படவே இல்லை, வெறும் அந்த ஸ்டிச்சஸ் மேலே தான் இருக்குது பாருங்கள், அந்த ஸ்டிச்சஸில் இப்படி சுற்றி இப்படி கொண்டு வரீங்க. ஓகேவா? இப்போ முடிச்சுட்டு மறுபடி பாருங்கள், அதே மாதிரி ஊசியை குத்தி உள்ளே போயிடணும். ஓகேவா? உள்ளே போயிட்டு மறுபடியும் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த சைடு ஒரு கிராஸ் வரணும், அதே மாதிரி இந்த சைடு ஒரு கிராஸ் வரணும். ஊசி அப்படியே குத்துனீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களுக்கு புரியணும் அப்படின்றதுக்காக நான் வந்து தனித்தனியாக ஊசியை குத்தி காமிச்சேன். இப்போ வந்து செயின் எடுத்துக்கிறோம், சாரி ரன்னிங் எடுக்கிறோம்மா சரிங்களா, ரன்னிங் எடுக்கும். இப்போ பாருங்கள், அழகாக செட் ஆகிடுச்சா? இப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த க்ராஸில் இந்த செயின்குள்ளே, அடுத்தது திரும்ப இந்த க்ராஸில், மூணுத்தையும் சேர்ந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு செயின் போடுறோம். ஓகேவா? இப்போ மறுபடியும் செயின் வந்துருச்சா?
திரும்ப பாருங்க நான் வந்து இப்ப இந்த செயின க்ளோஸ் பண்றேன் சரியா அந்த செயின்ல குத்தி நல்லா கவனிங்க செயின்ல குத்தி ஒரு கிராஸ் மாதிரி எடுக்கறோம் ஓகேவா திரும்ப இந்த இதே இடத்துல அந்த செயின்லயே குத்தி மறுபடியும் இந்த இடத்துல ஒரு கிராஸ் மாதிரி எடுக்கறோம் எடுத்துட்டு இப்போ இந்த இடத்துல finish பண்ணிக்கிறோம் நம்ம finish பண்ணிட்டு இந்த இடத்துல என்ன பண்ணனும் மறுபடியும் திரும்ப ஒரு ரன்னிங் மாதிரி எடுக்கணும் பாருங்க நான் அதை அப்படியே எடுக்கறேன் சரிங்களா ஊசி கடில நூல் வர கூடாது எடுத்துட்டுமா எடுத்துட்டதுக்கு அப்புறம் மறுபடியும் என்ன பண்ணனும் இந்த மூணுத்துக்குள்ளேயும் அதாவது அந்த ரெண்டு cross stitch மாதிரி இருக்குறது அடுத்து ஒரு அந்த நடுவுல இருக்க chain க்கு எல்லாத்தையுமே சேர்ந்த மாதிரி ஊசியை உள்ள நுழைச்சு எடுக்கறோம் தெரியுதுங்களாமா ஓகேயா கண்டினியூ பண்ணலாமா கண்டினியூவா தைங்க பார்க்கலாம் அப்படியே கவுனிங்மா நம்ம வந்து இப்ப தச்சிட்டே வந்துட்டோம் தச்சிட்டே வந்ததுல எனக்கு வந்து இப்ப நூல் வந்து பாதியிலே finish ஆகுது சோ அதனால நான் எப்படி வந்து உங்களுக்கு finish பண்ணனும் அப்படிங்கறத காமிக்கிறேன் பாருங்க நம்ம எப்பவும் தைக்கிற மாதிரி அந்த cross தச்சிக்கறோம் ரெண்டு சைடுமே கிராஸ் தச்சு finish பண்ணுங்கமா சரிங்களா பாருங்க இப்போ இந்த கிராஸை இப்படியே நான் முடிச்சிட்டேன் பாருங்க ஓகேவா இந்த இடத்துல அப்படியே கிராஸ் வந்து finish பண்ணிக்கணும் நீங்க finish பண்ணும்போது இப்படி தான் finish பண்ணனும் பட் என்ன பண்றீங்க அப்படினா இந்த பாதியில நிக்குது அதனால நாங்க வந்து அப்படியே முடிச்சிட்டோம் அப்படினு சொல்லிட்டு முடிக்க கூடாது அந்த லைன் ஃபுல்லா முடிக்கணும் சரிங்களா இப்போ நானு தொடர்ந்து அதுக்கு அப்புறம் வந்து நூல் போட்டு கண்டிப்பா தச்சு முடிச்சிடுவேன் இந்த லைனை நீங்களும் அதே மாதிரி தச்சு முடிச்சிரணும் திருப்பி ஸ்டார்ட் பண்ணும்போது எங்க இருந்து ஸ்டார்ட் பண்றீங்க அப்படினா நம்ம ரன்னிங் எடுத்தோம் இல்லையா பாருங்க இந்த இடத்துல சரிங்களா திரும்ப இந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணாதான் அந்த செயின் வந்து உங்களுக்கு நுழைச்சு எடுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் சோ இந்த இடத்துல இருந்து தான் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணனும் நீங்க சரிங்களாமா நூல் பாதியில காலி ஆயிடுச்சுன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க ரன்னிங் எடுக்கிற மாதிரி இதுல இந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும் ஸ்டார்ட் பண்ணி ஒரு செயின் சுத்தி அதுக்கப்புறமா நம்ம ரெண்டு பக்கமும் அந்த கதிர் மாதிரி போடுறதுக்கு ஈஸியா இருக்கும் நம்மளுக்கு ஓகேவா சோ இதுக்கு தயிரோட பேர் நான் சொன்னேன் இல்லையா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் பாருங்க வீட் ஏர் ஸ்டிச் ஓகேங்களாமா கோதுமை மணி தையல் ஓகேங்களா தெரிஞ்சுதா பாருங்க நான் ஆல்பத்துல வந்து ஒரு அகல் விளக்கு ஒன்று தச்சிருப்பேன் அது உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க பாருங்க ஒரு அகல் விளக்கு இந்த கோதுமை கோதுமை மணி தையல் வச்சு தான் நான் டெக்கரேஷன் பண்ணியிருக்கேன் ஃபுல்லாகவே பாருங்க ரொம்பவே அழகாக இருக்கும் அது பார்க்குறதுக்கு ஸோ நீங்களும் இதே மாதிரி தச்சுட்டு எனக்கு என்ன பண்ணுங்கள் ஃபோட்டோ எடுத்து வாட்ஸ்அப்பில் கண்டிப்பாக அனுப்பிவிடுங்கம்மா ஓகேவா தேங்க்யூ கேர்ள்ஸ்